இப்போ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது 11th மேத்ஸ். 11th மேத்ஸில் சாப்டர் 4. சாப்டர் 4 உள்ள கொஷின் நம்பர் 9 வந்து இப்போ பார்க்க போகிறோம். ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா n இன்ட்டு n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் வச்சுட்டோம். திஸ் இஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர். லெட் பி ஆஃப் என் பி த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ பி ஆஃப் என்னை வந்து அந்த கொஸ்டினை திரும்ப அப்படியே அடிக்கிறேன். ஸோ கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை அந்த கூற்றை வந்து நம்ம பி ஆஃப் என் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸ்டெப் 1ல என்ன பண்ணணும், என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுட்டு. ஸோ லெட்டு இல்லை லெட்னு கூட எழுத வேண்டாம், புட் என் ஈக்குவல் டு 1. இப்போ வாட் அபவுட் பி ஆஃப் 1? பி ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடணும், ஏன்னா இங்கே தான் நம்ம என்னுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்க, எல்ஹெச்எஸில் என் இன்ட்டு என் ஃபேக்டோரியல்னு இருக்கு இல்லையா, இந்த என்னுக்கு பதிலாக 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் நத்திங் பட் 1. ஸோ திஸ் இஸ் எல்ஹெச்எஸ். நவ் கம் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் இது இதுதான் ஆர்ஹெச்எஸ், தட் இஸ் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பி ஆஃப் என் நம்ம என்ன எழுதணும், 1. இதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது இதை டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1, தட் இஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1, தட் இஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ போத் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ வித் இம்ப்ளைஸ் எடை இல்லை இங்கே எழுதுகிறேன், பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஸோ இந்த பி ஆஃப் 1 ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் அப்படின்னு வச்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து என் ஈக்குவல் டு கொஞ்சம் கசகசன் ஆயிடுச்சு, என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துட்டு ஆல்ரெடி எழுதி வச்சனால தப்பு. ஆன் த ஸ்பாட்டில் போடுறோம். கே பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், இது ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இதை தான் நம்ம பின்னாட வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென் என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 எடுத்துட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ, இது வந்து ட்ரூ ப்ரூவ். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே கே ப்ளஸ் 1 இருக்குயா, அப்போ என் அப்படிங்கிற இடத்துல கே ப்ளஸ் 1 எழுதணும். இது வந்து அந்த மேலே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ என் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும், கே ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ 1 ஃபேக்டோரியல் தென் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் தென் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் தென் எட்ஸட்ரா கே இன்ட்டு கே ஃபேக்டோரியல் தென் ப்ளஸ் கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும், இதை இந்த ஸ்டெப்பை எழுதி தான் இந்த ஸ்டெப்பை எழுதணும். அப்படியே டைரெக்டாக எட்ஸட்ரான்னு போட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு வரக்கூடாது. n அப்படிங்கிற இடத்துல k ப்ளஸ் 1, இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வந்து இது. ஸோ இது டோட்டலாக திஸ் இஸ் நத்திங் பட் பி ஆஃப் கே தென் ப்ளஸ் மீதி என்ன இருக்குது, கே ப்ளஸ் 1 தென் கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இது எழுதக்கூடாது, இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். இது இல்லை அடுத்தது என்ன வரப்போகுது அது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து கன்சிடர் நீங்கள் பிகின் பண்ணியிருக்கணும், கன்சிடர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு. இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கே இஸ் வாட், பி ஆஃப் கே இஸ் நத்திங் பட்
இங்க தான் வச்சிருக்கிறோம் பி ஆஃப் கே. இங்க பி ஆஃப் கேனுடைய ஆர்எஸ்எஸ்ல வரக்கூடிய இந்த ஆன்சரு, இதை புரிஞ்சுட்டா இந்த சம் வந்து ரொம்ப ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஸ்டெப் டூவில் வரக்கூடிய எடுத்த பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கன்சிடரிங் ஸ்டெப் டூ. ஸோ ஈக்குவல் டு ஸ்டெப் டூவில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன, கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். தேர் ஃபோர் கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமானாலும் நான் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என் ஈக்குவல் டு ஒன் எடுத்தோம், என் ஈக்குவல் டு கே ட்ரூன்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டோம். தென் ஸ்டெப் த்ரீல என் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் எடுத்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு என்னங்கிற இடத்துல கே பிளஸ் ஒன், கே பிளஸ் ஒன் ஃபேக்டர் எடுத்து இதுக்கு ப்ரீவியஸாக வர இந்த கேவும் எழுதணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு அப்படியே இங்கே போயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி இப்படி வேணும் இப்படி போட்டுக்க. இதுதான் பி ஆஃப் கே. இந்த பி ஆஃப் கேனுடைய ஆன்சர் என்ன, இந்த ஆர்எஸ்எஸ் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டெப் டூவை நம்ம ஸ்டெப் த்ரீல கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து நீ ஒவ்வொரு சம்பளையும் பார்த்துக்க. அப்போ மீதி இன்னும் என்ன இருக்கு, கே பிளஸ் ஒன் தென் கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ நான் இந்த பாக்ஸ் போடுறது, திஸ் இஸ் நத்திங் பட் இந்த பி ஆஃப் கே. இதை கிளியராக புரிஞ்சுட்டா இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே கே பிளஸ் ஒன் இருக்கா, இந்த கே பிளஸ் ஒன்று இங்கே கே பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இருக்கா, அப்போ காமனாக எடுத்துடலாமா. இது வேணால் இப்படி எழுதிக்க, கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் தென் ப்ளஸ் தானே, அதனால் வந்து மாற்றியும் எழுதிக்கலாம். கே பிளஸ் ஒன் தென் கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இந்த மைனஸ் ஒன்னை தள்ளி எழுதிக்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் தான், நம்ம மாற்றியும் எழுதிக்கலாம். நவ் யூ கேன் டேக் கே பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் காமன். இந்த காமனாக எடுத்தீங்கன்னா மிச்சம் உள்ள என்ன இருக்கும், ஒரு கே பிளஸ் ஒன் இருக்குது, அது இல்லாமல் ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் இந்த ப்ராக்கெட் கூட தேவையில்லை. ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும், இங்கே இடம் இல்லை, நான் இந்த பக்கமும் எழுதிடுறேன். கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ப்ராக்கெட் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆன பிற்பாடு கே அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். ஆன்சர் நமக்கு என்ன வரணும், இங்கே ஆர்எஸ்எஸில் இங்கே என்னன் இருந்தால் என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். ஸோ இங்கே கே ப்ளஸ் ஒன் இருந்தால் கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. அதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் பாரு. ஒரு டேர்மை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஒன் இருக்கும் இல்லையா. இந்த டேர்மை நான் வெளியில் காமனாக எடுத்துட்டேன், அப்போ இந்த இடத்துல ஒரு ஒன் இருக்கும். அப்போ இங்கே ஒரு ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஸ்டெப்பை வேணால் நான் மறுபடியும் எழுதுகிறேன். ஸோ இதுதான் நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஸ்டெப்பு. இப்போ இதில் வந்து கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலில் காமனாக எடுத்தால் இந்த பிளேஸில் என்ன இருக்கும், ஒன் இருக்கும். தென் இதை நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது, கே ப்ளஸ் ஒன் தென் இங்கே ஒரு மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன் தனியாக தான் இருக்குது, பிகாஸ் நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மைனஸ் ஒன்னை உள்ளே எடுத்துட்டேன். ஏன்னா இந்த டேர்மில் இதுலேயும் இதுலேயும் தான் கே ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ அதற்கு இந்த மைனஸ் ஒன்னை தனியாக வரணும். ஸோ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் தென் கே ப்ளஸ் டூ தென் மைனஸ் ஒன். திஸ் இஸ் நத்திங் பட் கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன். பிகாஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் கூட சொல்லியிருக்கிறேன், என் ஃபேக்டோரியலில் எப்படி எழுதலாம், என்னு என் மைனஸ் ஒன், எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எது ஸ்மாலர் கிரேட்டர் நம்பரோ அந்த ஃபேக்டோரியலில் அங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த ஃபேக்டோரியில் இந்த பக்கமாக மூவ் பண்ணணும்னா எது கிரேட்டரோ அதுக்கு வந்துடும், புரியுதா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சைடு போக போக குறைஞ்சிட்டே வரும். இப்படி வர்றப்ப என்னாகும், கிரேட்டர் நம்பரை நம்ம பார்க்கணும். ஸோ இது இந்த ரெண்டுலேயும் எது கிரேட்டர், இதுதான் கிரேட்டர். அப்போ இந்த ஃபேக்டோரியில் எங்கே மூவ் ஆகிக்கும், இந்த இதுக்கு மூவ் ஆகிக்கும்.
ஸோ கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல். ஒரு ஸ்மாலர் நம்பரும் ஒரு கிரேட்டர் நம்பரும் இருக்கிறப்போ அந்த கிரேட்டர் நம்பருக்கு இந்த ஃபேக்டோரியலை மூவ் பண்ணி கொண்டு வந்துடணும். இங்கே மைனஸ் ஒன், அவ்வளோதான் சம் வந்து ஓவர். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக வரக்கூடிய ஸ்டெப்பு. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஏன்னா வெறும் பி ஆஃப் கேன்றிருந்தால் இங்கே ஒன் வரும். பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், டூ அப்படின்னு இருக்கும். தேர்ஃபார் யூஸ்வலாக லாஸ்ட் ஸ்டெப்பு பை மேத்தமெட்டிக்கல். ஸோ இதோட இந்த ஸ்டெப் ஓவர். ஆக்சுவலாக இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ வென்னவர் பி ஆஃப் கே இஸ் ட்ரூங்கிற ஸ்டெப்பை எழுதணும். ஏன்னா இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூன்னு கொண்டு வர்றதுக்கு வி ஹாவ் யூஸ்டு த செகண்ட் ஸ்டெப் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ.